கிகாபைட்ல இருந்து ஒரு லேப்டாப் வந்திருக்கு. ஆனா இந்த பெட்டிக்குள்ள அப்படி என்ன லேப்டாப் இருக்கு, என்ன ப்ராசஸர் இருக்கு, என்ன கிராபிக்ஸ் கார்டு இருக்கு அப்படின்ற ஒரு இடமும் எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு தெரியாதுல, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஓபன் பண்றேன், அப்பதான் வந்து சர்ப்ரைஸா இருக்கும். சோ முதல்ல வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். எல்லாம் ஜோர அவரத கை தட்டுங்க. கிகாபைட்ல வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்ட்ஸ் இருக்கு, எஸ்எஸ்டிஸ் இருக்கு, ரேம் கூட இருக்கு. லேப்டாப் எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. இப்போ ஏன்னா நான் நேரில் கூட பார்த்தது கிடையாது. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன், அண்ட் ரிவ்யூ பண்ண போறேன். பெட்டிக்குள்ளே பெட்டி என்ன கவர் கூட போடாமல் வந்திருக்கு. கவர் போட்டிருக்கோம், யாரோ ஒருத்தன் கவரை எடுத்து போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. சிலிக்கா ஜெல் எழுது வரல, பவர் அடாப்டர். அப்புறம் ஐயோ என்னடா ஸ்க்ரூலாம் வருது, அப்படின்னா பாவீங்களா ஸ்க்ரூ திறந்து அப்படியே அனுப்பிச்சிருக்காங்களா. அப்புறம் இப்போ வாரண்டி கார்டு, முதல்ல பவர் ஆட்ரு எத்தனை வாட்டுன்னு ரொம்ப ஜாம் ஆகுது. 150 வாட்ஸ் தான். கிரைண்டர் பின்னு கிடையாது, நார்மல் பின்னு தெரிஞ்சுங்களா, நார்மல் பின்னு. அப்புறம் வந்து இது பாருங்க, டைப் சி கொடுத்து நல்லா இருக்கும். அம்மா லேப்டாப் பின்னு தான் சொல்ஜர்ஸ், 20 வோல்டேஜ் தான். சரி ஓகே, லேப்டாப் எடுப்பாரு சோல்ஜர்ஸ். கருப்பு பெட்டி, கருப்பு லேப்டாப். ஓகே சோல்ஜர்ஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி தான் முதல் முதல்ல ஒரு லேப்டாப் வீடியோ வந்து 3 நாள் எடுக்க போறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நாள் வந்து ஆன் பண்றதுக்கு 1 நாள், இப்போ திருப்பி இப்போ ஒரு நாள், இதுக்கப்புறம் பெஞ்ச் மார்க் பண்றதுக்கு 1 நாள் ஆகும். அது 4-5 நாள் ஆகுங்க. ஸோ இந்த கிகாபைட் லேப்டாப்ல வந்து ஓஎஸ் மாத்தியாச்சு. ஓகே ஃபைன், இருக்கு.
நல்லா தான் இருக்கு, ஆவரேஜா குட். இந்த பிரைஸ்க்கு இது ஓகே. அண்ட் பேக் லைட் இருக்கு, அதுவும் குட் தான். நம்ப பேட் இருக்கு, விச் இஸ் குட். என்ன பண்ணா உள்ள ஒரு மணி உள்ள என்ன ஸ்பெக்ஸ் இருக்கு அப்படின்றத பாத்துருவோம். உள்ள வந்து பாத்தீங்கன்னா ப்ராசர் வந்து பாத்தீங்கன்னா 12 ஜென் i5 இருக்கு, 12500H. இது வந்து ஒரு S சீரிஸ் ப்ராசர். அப்புறம் வந்து கண்டிப்பா வந்து சார்ஜர் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும், பட் நம்ம டெஸ்ட் பண்ணது பார்ப்போம். அண்ட் இந்த ப்ராசர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 கோர் 16 த்ரெட் ப்ராசர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைபிரிட் ஆர்கிடெக்சர் ப்ராசர், ஏன்னா இது வந்து இன்டெல் 12 ஜென். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 பர்ஃபார்மன்ஸ் கோர்ஸும் 8 எஃபிஷியன்சி கோர்ஸ் இருக்கு. ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா நமக்கு 12 கோர்ஸ். இதுக்கப்புறம் ரேம் 8GB தான் இருக்கு சோல்ஜர்ஸ், இல்ல 8GB தான் இருக்கு. 3200 MHz கண்டிப்பா வந்து சாலிட் மெமரியா இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 500GB SSD கொடுத்துருக்காங்க. கிகாபைட் தான் OEM, ஆக்சுவலா எனக்கு கிகாபைட் தானே மேன இது லேப்டாப். ஸோ கிகாபைட் SSD பண்ணுவாங்க. அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு பாத்தீங்கன்னா RTX 3050 Ti இருக்கும்னு எதிர்பார்த்தேன், பட் 3050 தான். அப்போ இதோட ரேட் வந்து அரௌண்ட் ஒரு 70,000 ரேஞ்சில் இருக்கு. கடைசி எவ்வளோ ரேட் அதெல்லாம் நல்லா பார்த்துக்கலாம். அண்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 144Hz டிஸ்பிளே, IPS 1080p. ஸோ ஆவரேஜான டிஸ்பிளே தான். ஓகே ஃபைன் சோல்ஜர்ஸ், லேப்டாப்புக்கு உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ லேப்டாப்புக்கு உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஷட்டன் இது எங்கே ஏதாவது ஒன்று வைக்கணுமே, இது கீழே ஸ்க்ராச் ஆகிடுமே, இங்கே வரேன். கீபோர்ட் மேட். ஓகே ஸோ பின் பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக வந்து மெமரி ஸ்வாப் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் கொடுக்கல, ஈஸியாக ஓப்பன் பண்ணுற மாதிரி மொத்த கேப்பையும் நம்ம ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா மொத்தமாக ஒரு ஒரு ஸ்க்ளோஸாக அதை கழட்டும். சோல்ஜர்ஸ் இங்கே பாருங்க, சோல்ஜர்ஸ் ரைட் டு ரிப்பேர் சோல்ஜர்ஸ். தெரியுதுங்களா ஸ்டிக்கர் இருக்கு சோல்ஜர்ஸ், ஓப்பன் பண்ணக்கூடாதுன்ட்டு. இது எதுக்காக ஒட்டியிருக்காங்கன்னு தெரியல, ஏன்னா வாரண்டி வாய்டுன்னு கூட போடல. வாரண்டி வாய்டுலாம் போட்டு தான் விச் இஸ் அகேன்ஸ்ட் த ரிப்பேர், ரைட் டு ரிப்பேர். ஏன் அப்படின்னா ரேம் SSD யார் பார்த்தோம், நம்ம தானே பார்த்தோம். அதானே உலக வழக்கம். ஓகே டன், கழட்டியாச்சா? ஓகே, ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் கழட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா இதை யூஸ் பண்ணி இதை கழட்ட வேண்டியதான். ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இந்த சைடில் வந்து மெட்டல் ஷீட்லாம் கொடுக்கல, பட் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க மெட்டல் மாதிரி. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இது ரப்பர் மாதிரி கொடுத்துருக்கு, எதுக்காகனா எதையும் ஹோல்ட் பண்ணுறதுக்காக, கிளண்டி ஓடி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஃபைன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து காப்பர் பைப்ஸ் வந்து காப்பராகவே இருக்குது, பெயிண்ட் பண்ணாமல் இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இதெல்லாம் பாருங்கள், இந்த ஃபேன்ஸ்லாம் பாருங்களேன், ஃபுல்லாக வந்து மெட்டல் போட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து கிராஃபிக்ஸ் கார்டு, இது வந்து ப்ராசரு, ரெண்டுத்துக்குமே கிட்டத்தட்ட 2 ஹீட் பைப்ஸ் இருக்குது டெடிக்கேட்டாக. ஸோ மொத்தம் 4 ஹீட் பைப்ஸ். இதே மாதிரி ரேம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ரேம் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் பண்ணல, க்ரூஷியல் ரேம் தான் சொல்லி யூஸ் பண்ணிருக்கேன். பட் ஆனால் இது பார்க்கறதுக்கு இது மாதிரி இல்லை, ரிட்டைல் யூனிட் மாதிரி இருக்குது பாருங்களேன். ஓஎம் மாதிரி இல்லை, இது கடலுக்கு வாங்குற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக ஓஎம் யூனிட் வந்து ரிட்டைல் யூனிட் ரேட் அதிகம். ஸோ இது ரிட்டைல் யூனிட் தான் பெட்டர் தான். இல்லை நமக்கு அனுப்போது யாராவது மாற்றி அனுப்பிச்சிட்டாங்களா, இருக்குமோ வேற ஒரு யூடியூபர் கிட்ட கொடுத்துருப்பாங்க சொல்லி 16GB இருந்திருக்கும். ஓகே நம்மகிட்ட ஒரு 8GB இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 8GB போட்டு 16GB ஒரு ஆட்டியை போட்டதான் தெரியல. ஏன்னா இது பார்க்கறது ரிட்டைல் யூனிட் மாதிரி இருக்குது. அண்ட் அது தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா காப்பர் ஷீட்ஸ் இருக்கு பாருங்க, இது வந்து எனக்கு புதுசாக இருக்குது, புதுசாக இருக்குல்ல, நல்லா இருக்குது. இந்த இடத்துல காப்பர் ஷீட்ஸ் கொடுக்க மாட்டாங்க போதுவா, பட் இங்கெல்லாம் கொடுத்துருக்கு. இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பவர் ஃபேஸஸ்க்காக. ஸோ இந்த நம்ம இப்போ இது இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் டெலிவரி பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த இடம் வந்து இந்த VRMs இருக்கும் இல்லையா, அந்த VRMs-க்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு காப்பர் ஷீட்ஸ் கொடுத்து அதையும் அந்த டெம்பரேச்சரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு தெரியல அவுட்புட்டில், பட் ஆனால் விச் இஸ் குட் உண்மையாகவே. மற்ற பிராண்ட்ஸில் மற்ற பிராண்டோட லேப்டாப்ஸில் அதை நம்ம கவனிக்க முடியாது, பட் கிகாபைட்டில் அது இருக்குது. ஏன் அப்படின்னா தேர் ஆல்ரெடி ஒர்க்கிங் வித் மதர் போர்ட்ஸில், பிசி பில்டிங் மதர் போர்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி மைண்ட் செட்டில் இதை பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் நல்ல விஷயம் தான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வைஃபை கார்டு இன்டெல் தான் யூஸ் பண்ணுறாங்க, இன்டெல் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், இன்டெல் வந்து பெட்டர். AX211NGW Wi-Fi 6 அடாப்டர். அண்ட் SSD பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாருங்க, தெரியுதுங்களா இங்கே பாருங்க சொல்ஜர்ஸ், கீழே இது கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா என்னதுன்ட்டு. இது எப்பயுமே இருக்குமே, நானும் மறந்து போயிருந்து பேர் தெனல் பேடு, ஷார்ட் டேம் மெமரி லாஸ் சொல்ஜர்ஸ். சஞ்சய் ராமசாமி யாரு? தெர்மல் பேட் கொடுத்தாங்க, கீழே கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்த கண்ட்ரோலர் ஹீட் ஆகும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது வந்து Gen 4 SSD நினைக்கிறேன், நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். Gen 4 SSD தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இதில் 500GB தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே 2 NAND ஃப்ளாஷ் இருக்குது, அதுக்கப்புறம் பின்னாடி 2 NAND ஃப்ளாஷ் இருக்குது. நல்ல விஷயம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் நமக்கு பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கண்ட்ரோலர் சில்வர் கலரில் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டிராம் கேஷ் இருக்குது. ஸோ உண்மையாகவே இது ஒரு நல்ல SSD. ஓஎம் நல்லாயிருக்கும் சொல்ஜர்ஸ், இதில் எனக்கு இதுவரையும் குறை சொல்கிற மாதிரி ஒரு ஓஎம் கிடையாது, எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்கிரேடபிலிட்டி SSD இது ஒன்று மட்டுமான கேட்டால் இன்னொன்று இருக்குது. இது Gen 4 SSD-ஆ இல்லை Gen 3-ஆன்னு தெரியல, ஆனால் இந்த இதில் PCIe 3.0 தான் போட்டிருக்கான். Gen 4 தான் சொல்ஜர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்லாட் வந்து Gen 4. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற இன்னொரு ஸ்லாட் வந்து Gen 3 தான், அதை Gen 4 போட முடியாது. ஓகே இதை நம்ம திருப்பி இன்ஸ்டால் பண்ணிடுவோம்.
என்ன பேட்டரியில கொசு கடிச்சிட்டு இருக்கு. எப்படி நீங்க கொசு வந்துச்சு முதல்ல தெரியுதுங்களா? கொசு பாருங்க, நான் அடிச்சுன்னா இப்ப ரத்தம் தெரிச்சிடும், அப்புறம் பேட்டரியில ரத்தக்கரை வந்துடும். அவர் கேவைட் பாத்தீங்கன்னா ரத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாப்பாங்க. அதனால இதை அடிக்க முடியாது. இன்னைக்கு உழைச்சிப்போ. இப்பதான் பறந்து குத்திட்டு இல்ல இப்ப சார் பாண்டியன் 66 கொலை. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து பார்க்க பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 54 வாட் ஹவர் பேட்டரி. பெரிய பேட்டரி கிடையாது, ஒரு நார்மலான பேட்டரி தான். ஸோ பேட்டரி எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை, கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 60 கொடுத்துருக்கலாம், 54 தான் கொடுத்துருக்கேன். அண்ட் இதோட மேனுஃபேக்சர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிம்ப்ளோ டெக்னாலஜி அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து மேனுஃபேக்சர் ஓஎம் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு தெரியல, யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும். மற்றபடி மற்ற ஓஎம்ஸ்லாம் லுக்ஸ் நீட். வெளியிருந்து பார்க்கும்போது இந்த லேப்டாப் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணோம், பட் அப்படியே நம்ம சொல்ல முடியாது இல்லையா. பெஞ்ச் மார்க் பண்ணணும், பெஞ்ச் மார்க் பண்ணால் தான் தெரியும் இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்றது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த லேப்டாப்பை மூடி வச்சுட்டு வீரல்ஸ் கொஞ்சம் எடுத்துட்டு பெஞ்ச் மார்க் எடுக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் எடுத்து முடிச்சனா திருப்பி வரேன். ஓகே சோல்ஜர்ஸ், இந்த லேப்டாப் வந்து கிட்டத்தட்ட பல நாட்களாக யூஸ் செய்துட்டு நான் இன்னும் கிகாபைட் கேட்கவே இல்லை, விச் இஸ் குட். எனியாவது நமக்கு நல்ல விஷயம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணது இல்லை எனக்கு என்ன தெரிய வருதுன்னா, நீங்கள் நிறைய வீடியோ கூட பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு கமெண்ட் பண்ண அந்த கேப்பை ரிவ்யூ போட்டுவிடுங்கன்ட்டு. திஸ் இஸ் த ரிவ்யூ. இந்த லேப்டாப் யூஸ் பண்ணும்போது உண்மையாக சொல்லலாம் யூஸ் பண்ணுறது நல்லா இருக்கு சொல்லிச்சு. ஏன் அப்படின்னா குட்டியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் நல்லா இருக்கு சொல்கிறது பர்ஃபார்மன்ஸ் அப்படி சொல்லல, ஈஸ் ஆஃப் யூஸ் நான் யூஸ் பண்ணுறது நல்லா இருக்கு. அப்புறம் பேட்டரி இதை பற்றினா பேச வேண்டியது இருக்கு, அது லேட்டராக பேசுவோம். டேரக்டாக என்ன பண்ணலாம்னா பர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச் மார்க்ஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல சினி பெஞ்ச் ஆர் டுவெண்ட்டி த்ரீல ஆக்சுவலி இந்த ப்ராசஸ் வந்து 12500H. இதுக்கு முன்னாடி ஒரு லெனோவோ லேப்டாப் ரிவ்யூ பண்ணோம், அது பார்த்தீங்கன்னா 12700H. I7 இது I5 so அதான் வித்தியாசம் கிடையாது. பட் இதோட சினி பெஞ்ச் ஆர் டுவெண்ட்டி த்ரீ ஸ்கோர் நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா 12533 சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸும் 1853 மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸும் கிடைச்சிருக்கு. இதை நீங்கள் ஆன்லைனில் இருக்கிற ஸ்கோர்ஸோட கம்பேர் பண்ணால் நமக்கு எவ்வளோ நமக்கு வந்து கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்டி கோரில் 6.6% சிங்கிள் கோரில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 0.53% தான் கம்மியாக கிடைக்
பெருசாக கம்மி பண்ணி வேறு 6% தான் மல்டிகோரில் கம்மியானதும் அதுக்கு நல்ல விஷயம் தான். ஒரு 10% கீழே பெரிய விஷயம். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட் பண்ணோம் இல்லையா, லெனோவோ மீது வன்மம் வந்துவிட்டது சொல்ஜர்ஸ் இந்த லேப்டாப் யூஸ் பண்ணதுக்கப்புறமா. ஸோ அந்த லெனோவோ லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா வெறும் 13,825 தான் கிடைச்சது. அது i7, இது i5 12,283 கிடைக்குது. என்ன ரெண்டு பேருக்கு வித்தியாசம்? நான் எதுக்கு அப்போ உனக்கு அது 120,000 கொடுத்தாலும் இவன் வேறு 69,000 தான்டா. இதனால் பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட கம்மியாக கூட கரெக்டாக கொடுக்குறான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது பேருக்கு தான் i5, அதே நீ பேருக்கு தான் i7. இப்போ இவன் பெருசா அவன் பெருசா? இவன் தான் பெருசு. அந்த பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்தா இல்லை இவங்களே வேணுனே கம்மி பண்ணிட்டாங்கன்னா தெரியல சொல்ஜர்ஸ். 17% வந்து அதில் கம்மியாக கிடைச்சது ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ், கிடைக்க வேண்டிய பர்ஃபார்மன்ஸை விட. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வேறு 6.6 தான் கம்மியாக கிடைச்சிருக்கு. அது நல்ல விஷயம் தான். நல்லா அதனால் வந்து பர்ஃபார்மன்ஸ் பொறுத்திருக்கும் ப்ராப்ளம் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியதுன்னா தெர்மல் த்ராட்டில் ஆகுதா இல்லையா அப்படின்றது தான். ஸோ தெர்மல் த்ராட்டில் ஆகுதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா எப்பயும் போல ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணுவோம். பொதுவாக எப்படி பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட லேப்டாப்பில் வந்து சார்ஜர் கனெக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்ப்போம். எதுனா சிபிஎஸ்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ல. ஸோ அப்படி டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்த உடனே சர்ன்னு ஒரு இடத்துக்கு போகும், அப்புறம் கம்மியாயிடும். ஸோ அது எவ்வளோ கம்மியாகுது அப்படின்றத பார்க்கணும். ஸோ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு சிபியூ பேக்கேஜ் பவர், அதாவது பார்த்தீங்கன்னா டிடிபி ப்ராசரோட டிடிபி வந்து பார்த்தீங்கன்னா 64 வாட் வரைக்கும் போயிருக்கு எடுத்த உடனே ஹைப் பீக். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாக் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 3.2 GHz வரைக்கும் போகுது மேக்ஸிமம் பீக்கில். அதே மாதிரி சிபி யூசேஜுமே 100% போயிடுச்சு, இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஃபில் உங்களுக்கு ஒரு சரிவு தெரியும். எதில் அப்படின்னா டிடிபியில், அதாவது பேக்கேஜ் பவர்லேருந்து கம்மியாக வருது தெரியும். அது கூடவே பார்த்தீங்கன்னா போனால் நான் ஜோடியாக தான் போவேன்னு சொல்லிட்டு மஞ்சள் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா 800 கம்மியாகும். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளாக் ஸ்பீட். ஸோ இந்த கிளாக் ஸ்பீடு எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா 3.2 GHz 2.9 GHz கம்மியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 MHz கிட்ட கம்மியாக இருக்கு சொல்லி. அதே மாதிரி டிடிபி வந்து பார்த்தீங்கன்னா 62 வாட்டில் இருந்து 52 வாட்டு கம்மியாக இருக்கு, 10 வாட்டு கம்மியாக இருக்கு. ஸோ இதனால் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ கம்மியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் நமக்கு அந்த ஸ்கோர் வந்து 5,980, போக போக பார்த்தீங்கன்னா 5,197 வந்து கம்மியாயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12.6% கம்மி. ஸோ இது வந்து தெர்மல் த்ராட்டில் ஆகுதான்னு கேட்டினா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த லேப்டாப்ஸ் எல்லாத்தை விட ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கு. அந்தளவுக்கு த்ராட்டில் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட லேப்டாப் ஹீட் ஆகும் இல்லையா, அந்த ஹீட் எந்த அளவுக்கு போகுது அப்படின்றதையும் பார்க்கணும் இல்லையா. ஸோ
நம்மளோட டெம்பரேச்சர் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு 80 டிகிரி செல்சியஸ்ல இருந்து அப்புறம் வேற ஸ்டேபிளா வந்து ஒரு 85 டிகிரி செல்சியஸ்க்கு போயிடுச்சு. 95 டிகிரி செல்சியஸ்லாம் போல அந்த அளவுக்கு பெருசா ஹீட் ஆகல சிபியூ. அதே மாதிரி தெர்மல் கேமரால பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீட் வந்து கீபோர்டில் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு கேட்டினா எஸ் கீபோர்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. மேக்ஸிமம் கீபோர்டு வந்து 52 டிகிரி செல்சியஸ் போகுது. அதே மாதிரி ஹீட் டெசிபேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சிபியூ ஃபேன் வந்து ப்ளோ ஸ்டைல் எல்லாத்தையும் ப்ளோ ஸ்டைல் தான் இருக்கும். அது ப்ளோ பண்றது பாத்தீங்கன்னா லெஃப்ட்லயும் ஸ்ட்ரைட்லயும் அனுப்புது. அண்ட் அந்த அனுப்புற ஹீட் வந்து நமக்கு மேல கீபோர்டில் தெரியுதான்னு கேட்டீங்கன்னா எனக்கு யூஸ் பண்ணி பார்க்கும் போது கீபோர்டில் யூஸ் பண்ணும்போது பெருசாக தெரியல. ஆனால் நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா ஹீட் தெரியும்னா தெரியும். தெர்மல் கேமரா நமக்கு என்ன காட்டுதுன்னா 52 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கீபோர்டு ஹீட் ஆகுது. அதுவும் என்ன சென்டர் ஸ்பாட்டில் மட்டும்தான். பட் யூஸ் பண்ணி பார்க்கும்போது எல்லா லேப்டாப் போகிற ஹீட் தான் இருக்குது. ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. முக்கியமாக இந்த இடத்துல ஹீட் ஆகல சொல்லி. ஏன்னா சில லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எஸ்எஸ்டியை வச்சு எஸ்எஸ்டியை வந்து ஹீட்டை வந்து இங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவாங்க. அது இங்கே நடக்கல. இந்த இடத்துல மட்டும் ஹீட் ஆகுது, ப்ராசர் இடத்துல மட்டும் ஹீட் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது நமக்கு எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து ட்ராப் ஆகுது அதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து ஆக்சுவல் ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸ் போய் பார்ப்போம். அதாவது கேமிங் அண்ட் ப்ராடக்ட் பர்ஃபார்மன்ஸ். முதல்ல நம்ம வந்து கேமிங் பர்ஃபார்மன்ஸ் போய் பார்க்கலாம். கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணு கேம்ஸ் டெஸ்ட் பண்ணோம். ஒன்று பப்ஜி, ஒன்று ஆர்டியர், அப்புறம் டூம் ரைடர். பப்ஜி பிசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 103 எஃப்எஸ் கிடைக்குது 1080p. அதே மாதிரி ஆர்டியர் டூவில் பார்த்தீங்கன்னா நமக்கு 58 எஃப்எஸ் கிடைக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் செட்டிங்ஸ், அதுவும் டிஎல்எஸ்எஸ் ஆஃப் பண்ணி டிஎல்எஸ்எஸ் ஆன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் டூம் ரைடர் நமக்கு 136 எஃப்எஸ் கிடைக்குது. அதுவும் அல்டிமேட் செட்டிங்ஸில் 1080p. ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் அல்ட்ரா செட்டிங்ஸில் வைக்கும் போது நம்ம நல்லா பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை விஆர் கேம்ஸ் ட்ரை பண்ணேன். விஆர் கேம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய அளவுக்கு லேக் இல்லை. உண்மையாக சொல்லலாம் என்னோட லேப்டாப் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது எப்படின்னு எனக்கு தெரியல. அது 2060 இதில் இருக்க 3050 நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ கேமிங் அவர் வேணால் ப்ராடக்டிவிட்டிக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ரீமியர் ப்ரோவில் வீடியோ ரெண்டர் பண்ணி பார்ப்போம் எப்பயும் போல. ஸோ இந்த ப்ரீமியர் ப்ரோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து டைம் லைன் பர்ஃபார்மன்ஸ், இன்னொரு ரெண்டரி பர்ஃபார்மன்ஸ். நம்மளோட ப்ராஜெக்டில் டைம் லைன் பர்ஃபார்மன்ஸில் நமக்கு எத்தனை எஃபிஎஸ் வந்து ட்ராப் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 69 எஃபிஎஸ், கரெக்டாக 69 எஃபிஎஸ் ட்ராப் ஆகி சொல்லி நான் வேணே சொல்ல. அதே மாதிரி ரெண்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் 10 செகண்ட் இருந்துச்சு இந்த லேப்டாப். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த லேப்டாப் அவ்வளோ டைம் எடுத்துக்கிற வேண்டிய லேப்டாப்பே கிடையாது. ஏன்னா ப்ராசஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, கிராஃபிக்ஸ் கார்டு ஓகேவான கிராஃபிக்ஸ் கார்டு தான் அப்படி இருந்தால் ஏன் 5 நிமிஷம் எடுத்து எனக்கு டவுட் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம ரிவ்யூ பண்ணேன் லெனோவோ லேப்டாப் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா 1 மினிட் அண்ட் சம் லைக் 1.5 மினிட்ஸ்க்குள்ளே ரெண்டர் பண்ணி முடிச்சிருச்சு. அந்த லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸ் இந்த லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸும் ப்ராசர் பர்ஃபார்மன்ஸும் ரெண்டுமே கிட்ட சிமிலராக இருக்கு. ஸோ அப்படின்னும் போது இதில் வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக தான் கிடைக்கணும், சிமிலர் தான் கிடைக்கணும், எப்படி 5 நிமிஷம் வரைக்கும் போகணும்னு சொல்லிட்டு டவுட் ஆச்சு. அந்த அதுக்கான பிரச்சனை என்ன, இதில் இருக்கிற ரேம் தான் சொல்லுச்சு. இதில் வெறும் 8 GB ரேம் தான் கொடுத்துருக்கா. ஏன்னா மனசாச்சிருக்காடா உனக்கு இந்த லேப்டாப்ல 8 GB கொடுத்தீங்க, இது 16 GB கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 16 GB அப்கிரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு 8 GB எக்ஸ்ட்ரா வந்து போட்டு அப்போ ரெண்டர் பண்ணி பார்த்தேன். அப்போ ரெண்டர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வெறும் 2 நிமிஷம் 11 செகண்ட்ல வந்து ரெண்டர் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு 3 நிமிஷம் சேவ் ஆயிருக்கு. ஒரு 8 GB ரேமால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் சேவ் ஆகுதுன்னா அது பெரிய விஷயமா இல்லையா, பெரிய விஷயம். அதே மாதிரி கேமிங் பர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் கேட்டால் அதுவும் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுது. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்க்ரீஸ் ஆகல, சில இடங்களில் கம்மியாகி போச்சு ஏன்னு தெரியல. ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு 8 GB ரேம் 10 பத்தாது. நீங்கள் இந்த லேப்டாப் 69 வாங்கினா இதில் வந்து 16 GB மாடலும் இருக்குது, அது வேணால் வாங்கிக்கோங்க. எக்ஸ்ட்ரா 2 16 GB போட்டு 3 GB வந்து அப்டேட் பண்ணுறேன். எனக்கு ரேம் வந்து இப்போ கொஞ்சம் தேவைகள் இருக்கிறது சொல்லிச்சு. ஏன் அப்படின்னா வந்து வீடியோ ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக ரேம் தேவைப்படும். வீடியோ இன்கேஸ் எடிட் பண்ண போகிறேன்னா அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே சோல்ஜர்ஸ், இது வரைக்கும் பார்த்த பர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். உண்மையாக நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது, பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஏன் அதுக்கான ப்ராப்ளம் இல்லைன்னா இதில் இருக்க கூலிங் சிஸ்டம் தான். நீங்கள் பார்த்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தெரியும் விஆர்எம்ஸ்க்கும் வரைக்கும் பிளேன் மாதிரி கொடுத்துருக்காங்க. லைக் சர்ஃபேஸ் இருக்குது, கான்டாக்ட் சர்ஃபேஸ் இருக்குது. எதுக்குன்னா விஆர்எம் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற லேப்டாப்ஸில் வர மாதிரி இவங்களே சாஃப்ட்வேர்லேயே வந்து ப்ராசரோட டிடிபி வந்து கம்மி பண்ணல, கட் அவுட் பண்ணல, கம்மி பண்ணல. சொல்ல பார்த்தீங்கன்னா ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் பிரச்சனை இருக்குது, அது என்ன, பேட்டரி. அவங்க பேட்டரி பக்கம் வருவாங்க. ஸோ இந்த லேப்டாப் வந்து சார்ஜ் ஏறுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 38 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஆனால் அதில் கூட பெரிய பிரச்சனை இல்லை. நீங்கள் இது இந்த கிராஃபில் மேலே பார்த்தீங்கன்னா 99 லேருந்து 100 போகிறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 8 நிமிஷம் ஆகுது சொல்லி செஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து ஏன்னு தெரில. இப்போ நான் டைம் பார்த்துங்க, 1 மணி நேரம் 38 நிமிடங்கள் இப்போது இது வந்து சார்ஜ் ஏறுறதுக்கு. டிஸ்சார்ஜ் ஆகுது எவ்வளோன்னு பார்ப்போமா. இங்கே பாருங்கள், 100ல் ஆரம்பிக்கிறோமா, 100ல் சர்றன்னு கிளம்பி கம்மியாகி எத்தனை பர்சன்டேஜ் லாஃப் ஆகுது, 5% லாஃப் ஆகி போச்சு. ஸோ அந்த 5% லாஃப் ஆகும் போது நம்ம பார்த்தீங்கன்னா டைம் வந்து 1 hour 37 minutes. சார்ஜ் ஆகிறதுக்கு எடுக்கிற டைமோட சார்ஜ் கம்மியாகிறதுக்கு டைம் வந்து கம்மி. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 54 Wh நினைக்கிறேன், அதுவும் கம்மி. கிகாபைட்லேருந்து பார்த்துருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணால் பேட்டரி ஓயன் வேறு யார்ட்ட கொடுத்துருங்க. ஏன்னா பேட்டரி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, சார்ஜ் வந்து நிற்க மாட்டேங்குது, சார்ஜ் ரொம்ப நேரம் ஆகுது ஏறுறதுக்கு. ஸோ இதை தவிர்த்து இன்னொரு ட்ராபேக் என்ன அப்படின்னா சாஃப்ட்வேர். இவங்க பயாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் பயாஸ் கிடையாது, H2O கிட்ட தான் பயாஸ் வந்து ஓஎம் பண்ணியிருக்காங்க, அதுவும் சாஃப்ட்வேர் ஓஎம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த H2O பயாஸ் வந்து அந்த நல்லா இருக்கா, நல்லாவே இல்லை. நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால் பண்ணவே முடியல, பயாஸில் சேஞ்ச் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் வந்து சுவிச் ஆஃப் பண்ண முடியல. ஸோ சில நேரங்களில் வந்து இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் வந்து ஆஃப் பண்ணுற சுச்சுவேஷன் வரும், சில நேரங்களில் டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் ஆஃப் பண்ணுற சுச்சுவேஷன் வரும்.
சில நேரங்களில். பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில மதர் உள்ள கேசஸ்லாம் எடுத்திங்கன்னா அதெல்லாம் கொடுப்பாங்க. ஈவன் லெனோவோலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ராஃபிக்ஸ் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். எதில் அப்படின்னா பயாஸில் போயிட்டு அந்த மாதிரி எந்த ஆப்ஷனுமே இல்லை. பயாஸில் பெருசாக நீங்கள் எதுவுமே மாற்ற முடியாது. இது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. கண்டிப்பாக அது அந்த பயாஸ் நீங்கள் ஒர்க் பண்ணணும். இதை தவிர்த்து வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இதை தவிர்த்து ப்ராப்ளம் கிடையாது. இந்த ரெண்டு ப்ராப்ளம் தான் பெரிய ப்ராப்ளம். அது ரெண்டு சரி பண்ணால் இது ஒரு பெஸ்ட் லேப்டாப் அந்த ப்ரைஸ்க்கு. ஸோ இதுதான் சோல்ஜர்ஸ் என்னோட டீப் டைவ் இன்டு திஸ் லேப்டாப். துரா குத்து போட்டு இந்த லேப்டாப்பில் என்ன இருக்குன்றத கண்டுபிடிச்சி அதை சொல்லியிருக்கேன். இதுக்காக நீங்கள் வந்து நம்மளோட வீடியோவை லைக் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட் கூட ஷேர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இதுக்காக வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஆல்ரெடி சொல்கிறது தான் பெஞ்ச் பார்க்கிற சாதாரண விஷயமே இல்லை சொல்லி. அது ரொம்ப கஷ்டப்படும், ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும், திருப்பி உட்காந்து ஆர்கனைஸ் பண்ணி திருப்பி வந்து பேசணும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணால் தான் நமக்கு இந்த லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக எடுக்க முடியும். யோசிச்சு பாருங்க, சார்ஜ் ஏறதுக்கு சார்ஜ் ஏற வரைக்கும் உட்காந்து வெயிட் பண்ணேன். ஆக்சுவலாக சார்ஜ் வந்து முன்னாடி சார்ஜ் ஏறதுக்கு வந்து போட்டு போயிட்டு நான் வந்து பார்த்தா ஸ்லீப் மோடு போயிருக்கு. கிராஃப் ஓப்பன் பண்ணி பார்த்தா 40% போயிருக்கு. திருப்பி ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 80% ஆகிட்டு இருக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னா டேட்டாவே இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்துலாம் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி இந்த வீடியோ லைக் போடுங்க. அப்போ தான் வந்து அல்காரதம் வந்து சப்போர்ட் பண்ணணும் நம்ம வீடியோவை. அதே மாதிரி கமெண்ட்டை போடுங்க, அதுவும் அல்காரத்தை வந்து பூஸ்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் பண்ணால் தான் இந்த மாதிரி டீட்டெயில்டு ரிவ்யூஸ் வரும். ஸோ கால்டு உருட்டு நண்பர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லேப்டாப் வந்து ப்ரொமோட் பண்ணி வீடியோ போட்டு விட்டு போயிடுவாங்க. நீங்கள் அதை சூப்பராக இருக்கும் லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவோம். அப்படி என்ன பிரச்சனை சொல்லிட்டு வாங்கினப்பறம் தான் தெரியும். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வீடியோ சப்போர்ட் பண்ணால் தான் இந்த வீடியோ நிறைய வியூஸ் போச்சுனா தான் பிராண்டுக்கான திருப்பி லேப்டாப் அனுப்பான். என்ன தான் கழிவு ஊத்துனா லேப்டாப் வியூஸ் வந்து நிறைய போகுது. ஏன்னா அவனுக்கு தமிழ் தெரியாது சொல்ஜர்ஸ். அதுதான் பெரிய பெரிய வீடியோவை சப்போர்ட் செய்யுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த லேப்டாப் வீடியோஸ் வந்து வரும். பிசி வீடியோஸ் பிரச்சனை இல்லை சொல்ஜர்ஸ். பிசி வீடியோ வந்து நம்மகிட்டே காமெண்ட்ஸ் இருக்க எல்லாம் இருக்கும். ஸோ நம்மளே அதை எப்படி வேணால் பண்ணிக்கலாம். பட் இந்த லேப்டாப் மட்டும் தான் வந்து நம்ம பிராண்டை நம்பி இருக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு சப்போர்ட் அதுக்கு தேவைப்படுது. ஸோ வாங்கலாமா என்ன அப்புறம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் முக்கியம். எனக்கு இந்த பேட்டரி கூட மேட்டர் இல்லை அப்புறம் நான் ஏன்னா வீட்டில் வச்சு தான் சார்ஜர் கனெக்ட் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் யூஸ் பண்ணுற இடத்துல உங்களுக்கு சாக்கெட் இருக்குது அப்படின்னா இந்த லேப்டாப் வாங்கலாம். பேட்டரி ரொம்ப முக்கியம் இல்லை, பேட்டரி ரொம்ப முக்கியம். நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் கேமிங் லேப்டாப் வாங்க முடியாது. இது புதுசில் இவ்வளோ வருது. இன்னும் கொஞ்சம் ஆச்சுன்னா இது 1 மினிட் எவ்வளோ இது கம்மியாகி 60 மினிட்ஸ் 58 மினிட்ஸ் அப்படி ஆகிடும். ஓகே சொல்லுங்கள், உங்களை அடுத்த பார்க்குறது இருக்கும். பாய். என்ன இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி பிசி டாக்டர் தான். ஃபாலோ மை சேனல், சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய்.